வணக்கம் நண்பர்களே ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் அதாவது உலக வனவிலங்கு தினம் இந்த உலக வனவிலங்கு தினம் என்பது நமக்கு பல செய்திகளைச் சொல்கிறது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில்தான் முதன் முதலாக இங்கிலாந்தில் உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்பட்டது இப்பொழுது அது உலகளாவிய அளவில் அந்த தினம் பின்பற்றப்படுகிறது முக்கியமாக வனவிலங்குகளை பாதுகாப்பது வனவிலங்குகளை எப்படி நம்முடைய எதிர்காலத்திற்கான ஒரு முக்கியமான பங்காளிகளாக நாம் பாதுகாத்து வைப்பது என்பதுதான் இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த எத்தனையோ உயிரினங்கள் இயற்கை பேரிடர்கள் காரணமாகவும் மனிதர்கள் செய்யக்கூடிய பேராசைகள் சுயநலத்தின் காரணமாகவும் அழிந்து போய்விட்டன பல சின்னஞ்சிறு காட்டுயர்களிலிருந்து பேருயர்கள் வரைக்கும் அவை அழிந்துபட்டு இன்றைக்கு அவையெல்லாம் புகைப்படங்களாகவோ வரலாற்று குறிப்புகளாகவோ மட்டும்தான் இருக்கின்றன விலங்குகள் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் இப்படி பல உயிரினங்களும் இந்த பூமியிலிருந்து நிரந்தரமாக காணாமல் போய்விட்டன எஞ்சிய உயிரினங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போராட்டம் அதாவது ஒரு காலத்தில் சிங்கவாழ் குரங்குகள் போன்ற இனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பூமியில் பறந்து வாழ்ந்தன இன்றைக்கு அவை மிகவும் அருகி போய்விட்டன ஏனென்றால் அவற்றை சாப்பிடுவது என்பது அது தங்களுடைய ஆண்மைக்கு ஒரு மருந்து என்று தவறாக கருதிய உலகின் பல பகுதியினர் அவற்றை கொன்று தீர்த்தார்கள் என்று சொல்லலாம் அதேபோல உணவுக்காக பல இடங்களில் சுறாக்கள் கடலிலிருந்து சுறாமீன்கள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன பறவைகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன இப்படி மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளின் காரணமாக கொல்லப்பட்ட உயிரினங்கள் அவை ஒரு புறம் என்று சொன்னால் இன்னொரு புறம் இயற்கையை அழித்தெழுப்பதன் காரணமாக அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு வாழ்விடமில்லாமல் அழிந்து போன துயரங்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து நாம் வளர்ச்சிக்காக வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் இயற்கை சூழலையும் காட்டுயிர்கள் வன உயிர்களினுடைய சூ அந்த பாதுகாப்பையும் அனுசரிக்காமல் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சியின் காரணமாக பல உயிரினங்கள் தங்கள் காணகத்தில் தங்களுக்கான வாழ்விடங்களை இழந்தன உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிங்கம் புலி போன்ற உயிரினங்கள் எல்லாம் பெருமளவு குறைந்து போனதற்கு காரணம் அவை வாழ்விடங்கள் இல்லாமல் போனதுதான் யானைகள் இன்றைக்கு ஒரு பெரும் அபாயத்தை சந்தித்து வருகின்றன யானைகளுடைய வழித்தடங்கள் மதிக்கப்பட்டு அவை கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகின்றன இன்னும் மிகப்பெரிய அணைக்கட்டுகளை உருவாக்குகிற போது வனப்பகுதிகள் பெருமளவு அழிகின்றன இப்படி பல விதங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட நாம் இந்த எஞ்சியிருக்கக்கூடிய வன உயிர்களை பாதுகாப்பதற்காக பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது மக்கள் நீங்கள் இன்னும் பாம்பு போன்ற உயிரினங்களை எல்லாம் கூட கொன்று தீர்த்து ஆனால் அதன் காரணமாக எலி போன்ற உயிரினங்கள் பல்கி பெருகி என்றால் பாம்புகள் எலியை உண்ணும் அப்படி எலிகளை உண்ணக்கூடிய பாம்புகள் இல்லாதனால் அந்த அந்த இயற்கை சமநிலையை குலைந்து போய் எலிகள் பெருகி பயிர்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கு நாம் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம் உயிரினங்கள் எவ்வளவு இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு உயிரினமும் இயற்கை ஒரு சமநிலையை உருவாக்கி இருக்கிறது ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள் நம்முடைய வளர்ச்சி குறித்த சில தவறான அணுகுமுறைகள் இவற்றின் காரணமாக நாம் இந்த பூமியை சமநிலையற்றதாக்கி இருக்கிறோம் அதற்கான ஒரு விலையையும் நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம் இந்த உலக வனவிலங்கு தினத்தில் வன உயிர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்ச்சியை நாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம் எஞ்சிய உயிரினங்களையாவது பாதுகாப்போம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்